மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தென்றாலும் எங்கள் சின்னம்தான், திமுக கூட்டத்தில் துரை வைகோ ஆவேசம். அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம். ஒன்றிய அரசின் அடக்குமுறையை கண்டித்து 31ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. பாஜகவின் பிடியில் இருந்து இந்தியாவை மீட்க வேண்டும், தேர்தல் பரப்புரையின் போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மார்ச் 29 முதல் கமல்ஹாசன் பிரச்சாரம். தேர்தலில் போட்டியிடாதது தியாகம் அல்ல, வியூகம் என பேச்சு. விரிவான செய்திகள். செத்தாலும் எங்கள் சின்னத்தில் தான் போட்டியிடுவோம், இனி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மாட்டோம் என்று மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி வேட்பாளருமான துரை வைகோ ஆவேசமாக பேசியுள்ளார். திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் மக்களவை தொகுதி வேட்பாளர் அறிமுக செயல் வீரர்கள் கூட்டம் அமைச்சர்கள் கே என் நேரு, ரகுபதி தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய துரை வைகோ, தந்தையின் உடல் நலனை கருத்தில் கொண்டே அரசியலுக்கு வந்ததாக தெரிவித்த அவர், தந்தைக்கு தலைக்குனிவு ஏற்பட்டுவிடக் கூடாது என அரசியலுக்கு வந்தேன் என்று உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கினார். தொடர்ந்து பேசிய துரை வைகோ, செத்தாலும் தங்கள் சின்னத்தில் தான் நிற்பேன் என தெரிவித்த அவர், மற்றொரு கட்சியின் சின்னத்தில் தான் நிற்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். மக்களவை தேர்தலை முன்னிட்டு தேனி வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். தேனி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். இந்த பிரச்சாரத்தில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தேனி தொகுதி திமுக வேட்பாளர் 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். 10 ஆண்டு காலம் பிரதமர் மோடி தமிழகத்துக்கு என்ன செய்தார் என கேள்வி எழுப்பிய அவர், தமிழ்நாட்டின் மாணவர்கள் படிக்க கூடாது என்பதற்காக புதிய கல்விக் கொள்கைகளை ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். திமுக அரசு பெண்களுக்கு பல்வேறு சலுகைகளை அளித்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி உள்ளதாக குறிப்பிட்ட உதயநிதி ஸ்டாலின், நீட் தேர்வின் மூலம் உயிரிழந்த 21 பேரின் மரணத்திற்கு பாஜக அரசும் அதற்கு துணை நின்ற அதிமுக அரசும் தான் காரணம் என தெரிவித்தார். தமிழக அரசு கடும் நிதி நெருக்கடியிலும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்ட அவர், 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று கலைஞருக்கு பிறந்த நாள் பரிசளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பில் மார்ச் 31ஆம் தேதி டெல்லியில் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் மார்ச் 21ஆம் தேதி இரவு கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை தலைமையகத்துக்கு அழைத்துச் சென்று அவரிடம் விசாரணை நடத்தினர். இதையடுத்து ரோஸ் அவென்யூ நீதிமன்ற வளாகத்தில் பண பரிவர்த்தனை மோசடி வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றத்தின் சிறப்பு நீதிபதி முன்பு அவரை ஆஜர்படுத்தினர். அப்போது அரவிந்த் கெஜ்ரிவாலை 6 நாட்கள் விசாரணை காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இதனிடையே அமலாக்கத்துறை கைதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பில் மார்ச் 31ஆம் தேதி டெல்லியில் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்கட்சிகள் மீதான ஒன்றிய அரசின் அடக்குமுறையை கண்டித்து மார்ச் 31ஆம் தேதி டெல்லி ராம்லீலா மைதானத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை தொடங்கினார். மக்களவை தேர்தலை ஒட்டி தேமுதிக எஸ்டிபிஐ புதிய தமிழகம் ஆகிய கட்சிகளுடன் அதிமுக கூட்டணி அமைத்துள்ளது. அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுவிட்ட நிலையில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலம் மக்களவை வேட்பாளர் விக்னேஷை ஆதரித்து அப்பகுதியில் நடந்து சென்று மக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார். அவருக்கு வழிநெடுகிலும் பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பை தெரிவித்தனர். பிரச்சாரத்தை தொடங்கும் முன்பாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும் என பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் வெற்று பிம்பங்களோ விளம்பர நோக்கமோ இன்றி நடைமுறைக்கு சாத்தியமான வாக்குறுதிகள் கொண்ட உண்மை அறிக்கையை அளித்துள்ளதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் விசிக சார்பில் தென்னிந்தியாவில் 5 மாநிலங்களில் போட்டியிடுவதாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விசிக சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய 2 தொகுதிகளில் தனி சின்னத்தில் போட்டியிட உள்ளது. இதில் சிதம்பரத்தில் திருமாவளவனும் விழுப்புரத்தில் ரவிக்குமாரும் மீண்டும் போட்டியிடுகின்றனர். மக்களவை தேர்தலில் விசிக பானை சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக திருமாவளவன் அறிவித்துள்ளார். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், மக்களவை தேர்தலில் கர்நாடகா, கேரளா, தெலங்கானா, மகாராஷ்டிரா மாநிலங்களில் விசிக போட்டியிடுவதாக தெரிவித்தார். திமுக கூட்டணியை ஆதரித்து மார்ச் 29 முதல் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் பிரச்சாரம் செய்ய உள்ளார். 2019 மக்களவை தேர்தலின் போது திமுக தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் டிவியில் பேசும்போது ரிமோட்டை விட்டு எறிந்து உடைப்பது போல கமல்ஹாசன் பிரச்சார வீடியோ வெளியிட்டது குறித்து விளக்கம் அளித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள நட்சத்திர விடுதியில் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் பிரச்சார வழிகாட்டுதல் கூட்டம் நடைபெற்றது. நிகழ்வில் பேசிய கமல்ஹாசன், தேர்தலில் போட்டியிடாதது தியாகம் இல்லை, வியூகம் என தெரிவித்தார். நமது டிவி ரிமோட்டை எப்போது வேண்டுமானாலும் உடைத்துக் கொள்ளலாம், ஆனால் டிவிக்கான கரண்ட், ரிமோட்டுக்கான பேட்டரியை எடுக்க நினைப்பவர்கள்தான் நமக்கு முக்கியம் என தெரிவித்தார். சந்தர்ப்பம் என்பது ஒன்று இருக்கலாம், வாதம் என்பது தனியாக இருக்க வேண்டும். நமது வாதத்தை சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாற்ற முடியாது. அப்படின்னா ரிமோட் எடுத்து அடிச்சிங்களேன் டிவியில, அந்த ஆள் தானே இப்ப அங்க போறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயா, ரிமோட் இன்னும் இன்னும் கையில தான் இருக்கு, டிவியும் அங்கேயே தான் இருக்கு. ஏன்னா நம்ம வீட்டு ரிமோட்டு, நம்ம வீட்டு டிவி. ஆனால் அந்த டிவிக்கான கரண்டையும் ரிமோட்டுக்கான பேட்டரியும் உருவப்பாக்கும் ஒரு சக்தி ஒன்றியத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. இதை நான் இனிமேல் எரிஞ்சா என்ன, வச்சிருந்தா என்ன, அந்த மாதிரி செய்கைகளுக்கு இனி அர்த்தமே இல்லாமல் போய்விடும். நான் ஒரு தனிப்பட்ட மனிதரை என்றுமே தாக்கியதில்லை. மோடி என்பவர் பாரத பிரதமர், மரியாதைக்குரிய பாரத பிரதமர். அவர் இன்னைக்கு இந்த அரங்கத்துக்குள்ள வந்தா அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய வணக்கங்களை எல்லாம் நான் கொடுப்பேன். அதுக்காக என்னங்க இப்படி எதிர்த்து பேசிவிட்டு அவர் வந்தது குனிகிறாருன்னா, அது அவருக்கு மனிதனுக்காக செய்யும்பதில்ல, மக்களின் நாயகம் இன்னும் இருக்கிறது என்பதை சொல்வதற்காக அவருக்கு தலை வணங்குவேனே தவிர தன்மானத்தை விட்டு தலை வணங்க மாட்டேன். இதற்கிடையே திமுக தலைமையிலான கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து மார்ச் 29 முதல் கமல்ஹாசன் பிரச்சாரம் செய்ய உள்ளார். வரும் 29 முதல் ஏப்ரல் 16 வரை பிரச்சாரம் செய்ய உள்ளார். ஈரோட்டில் 29 பிரச்சாரத்தை கமல்ஹாசன் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேனி மற்றும் திருச்சியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர்களை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் சமீபத்தில் கையெழுத்தானது. இதன் ஒரு பகுதியாக இக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அமமுகவிற்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதன்படி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்நிலையில் தேனி மற்றும் திருச்சியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர்களை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்தார். அதன்படி தேனியில் டிடிவி தினகரனும் திருச்சியில் செந்தில்நாதனும் போட்டியிடுகின்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தேனியில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று மக்கள் முடிவு செய்வார்கள் என தெரிவித்தார்.
நான் யாரையும் போட்டியாளராக கருதவில்லை என தெரிவித்த அவர், 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக உடனான கூட்டணி தொடரும் என்று தெரிவித்தார். வாரணாசி மக்களவை தொகுதியில் பிரதமர் மோடியை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் அஜய் ராய் மீண்டும் போட்டியிடுகிறார். மக்களவைத் தேர்தலுக்கான 45 வேட்பாளர்கள் அடங்கிய 4வது பட்டியலை காங்கிரஸ் நேற்று வெளியிட்டது. இதில் தமிழகத்துக்கு 7 வேட்பாளர்கள் உட்பட மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கான வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். மத்திய பிரதேசம் முன்னாள் முதல்வரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான திக்விஜய் சிங் மத்திய பிரதேசத்தின் ராய்கர் தொகுதியில் போட்டியிடுகிறார். மகாராஷ்டிரத்தின் நாகபுரியில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியை எதிர்த்து விகாஸ் தாக்கரே போட்டியிடுகிறார். இதுவரை 183 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை காங்கிரஸ் அறிவித்துள்ள நிலையில் வாரணாசி மக்களவைத் தொகுதியில் பிரதமர் மோடியை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் அஜய் ராய் மீண்டும் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கரின் சொத்து விவரங்களை வழங்க வேண்டும் என புதுகை நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மனு செய்துள்ளது தொடர்பாக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த சி விஜயபாஸ்கர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக விஜயபாஸ்கர் மற்றும் அவரது மனைவி ரம்யா மீது புதுக்கோட்டை லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த 2021 வழக்கு பதிவு செய்தது. இது தொடர்பான வழக்கு புதுக்கோட்டை மாவட்டம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சி விஜயபாஸ்கர் மீது ஏற்கனவே புதுக்கோட்டை லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்துள்ள வழக்கின் விவரங்களையும் குற்றப்பத்திரிகை நகல்களையும் புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சமர்ப்பித்து உள்ள ஆவண நகல்களையும் வழங்க வேண்டும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை இதுகுறித்து பதிலளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அளிக்கும் தகவலின் அடிப்படையில் நீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு அடுத்த கட்ட தகவலை தெரிவிக்கும் என வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் அனைவரும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு ஏப்ரல் 19 நடைபெறுகிறது. தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் கடந்த 20 தொடங்கியது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை 28 நடைபெறுவதுடன் மனுக்களை திரும்ப பெற 30 கடைசி நாள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் அனைவரும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். அரசியல் தனக்கு புதிதல்ல என்றும் வேலை செய்தால்தான் வெற்றி பெற முடியும் என்றும் விருதுநகர் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி என தெரிவித்தார். பின்னர் பேசிய நடிகர் சரத்குமார், சூரியவம்சம் படத்தில் தேவயானியை கலெக்டர் ஆக்கியது போல் ராதிகாவை MP ஆக்கப் போவதாக தெரிவித்தார். வெற்றி வாய்ப்பு வந்து கண்டிப்பாக எங்களுக்கு இருக்கு என்ற நம்பிக்கையில நான் இங்க வந்திருக்கேன். அரசியல் வந்து எனக்கு புதுசு இல்லை, இருந்தாலும் இந்த வாய்ப்பை சிறப்பாக செயல்படணும். அதாவது நாங்கள் ஜெயிச்சிடுவோம்னு சொல்றது வந்து ரொம்ப ஈஸி, வேலை செய்யணும், அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் தற்போது பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. திருப்பூர் பாரதி நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ சிங்கார வடிவேலர் திருக்கோவிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு திரளான பக்தர்கள் பால்குடம் மற்றும் தீர்த்தக்குடம் ஏந்தி ஊர்வலம் வந்து அபிஷேகம் செய்தனர். தர்மபுரி அன்னசாகர முருகன் கோவிலில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் முருகன் வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். இதில் 1000 மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் தேரின் மீது உப்பு மிளகு தூவி சுப்பிரமணிய சுவாமியை வணங்கி வழிபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் அருள்மிகு மரகத தண்டாயுத பாணி சுவாமி திருக்கோவிலில் 58 பங்குனி உத்திர விழாவை முன்னிட்டு தண்டாயுத பாணி சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்தனர். அதேபோல் காசி விஸ்வநாதர் கோவிலில் அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி மற்றும் காசி விஸ்வநாதருக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை, சீர்காழி, பூம்புகார் ஆகிய 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் EVM இயந்திரங்களை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி சோதனை செய்தார். அப்போது வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பப்படும் VVPAT இயந்திரங்கள் சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது.
கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள கேட்வே கிளினிக் மருத்துவமனை சார்பாக கோவை ரயில் நிலையம் பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் கிராமப்புற மக்களுக்கு வயிற்று மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை ஹெர்னியா என்று அழைக்கப்படும் குடல் இறக்க நோய் குறித்த விழிப்புணர்வு மற்றும் மருத்துவர்களுக்கான ஒரு நாள் கருத்தரங்க மாநாடு நடைபெற்றது. நம்ம பிரைமரியாக இழுத்து தைச்சோம்னா தைச்சிட்டோம் வெறும் தையல் மட்டும் வச்சு இழுத்து தைச்சோம்னா அது கிழிஞ்சு கிழிஞ்சு மறுபடியும் ரெக்கரன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதையே தடுக்கிறக்காக மெஸ்ஸுங்கிற ஒரு கான்செப்டே வந்தது. மெஸ்ஸுனா ஒரு நெட்டு கொசுவலை மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். அந்த நெட்டை வந்து வச்சு எல்லா பக்கம் ஸ்டிச் பண்ணப்போ ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்குன்னா ஆல் அரவுண்ட் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி வலைய வச்சு நம்ம அதை ரிப்பேர் பண்ணோம்னா திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து குறைக்க முடியும். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கிறிஸ்தவர்களின் தவக்காலம் நடைபெற்று வந்த நிலையில் புனித வாரத்தின் முதல் நாளாக குருத்தோலை ஞாயிறு கொண்டாடப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கையில் குருத்தோலையுடன் கிறிஸ்தவ பாடல்களை பாடிக்கொண்டு ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். அதேபோல் சென்னை ரெட்டில் சிஎஸ்ஐ லெஸ்ஸி நியூபிகின் ஆலயத்தின் சார்பாக குருத்தோலை ஞாயிறை முன்னிட்டு சுமார் 500 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த ஊர்வலத்தில் இயேசு கழுதையின் மேல் ஊர்வலமாகவும் சிலுவையை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்தனர். இந்த நிகழ்வு திருச்சபையின் போதகர் அருள் திரு மெல்டன் ராஜசேகர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. மயிலாடுதுறை தர்மபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சவுந்தர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 1264 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், வாழ்வில் முன்னேற ஒழுக்கமும் கடின உழைப்பும் வேண்டும் என மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு கோட்டையூர் கிராமத்தில் நள்ளிரவில் 2 காட்டு யானைகள் கிராமத்துக்குள் புகுந்த விவசாய நிலங்களை சேதப்படுத்தியதை கண்ட கிராம மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பெயரில் அங்கு வந்த அதிகாரிகள் பட்டாசுகள் வெடித்து தீப்பந்தங்கள் ஏந்தி யானைகளை காட்டுக்குள் விரட்டியுள்ளனர். மேலும் யானைகள் கிராமத்திற்குள் வராமல் தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் நீடூர் தொடக்க அருகே வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தினர் சார்பில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையின் கீழ் தேர்தலில் 100% பொதுமக்கள் வாக்களிக்க வலியுறுத்தியும் வாக்களிப்பதன் அவசியம் குறித்தும் பதாகைகள் ஏந்தி பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தேர்தல் அலுவலர்கள் பொதுமக்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்துவது குறித்தும் பயிற்சிகள் நடத்தப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் உள்ள TKM மகளிர் கல்லூரியிலும் காட்பாடி டான்பாஸ்கோ மேல்நிலை பள்ளியிலும் அரியூர் ஸ்பார்க் பள்ளிகளில் மொத்தம் 6271 பேருக்கு தேர்தலில் பணியாற்றுவது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் உள்ள 1307 போலிங் ஸ்டேஷன்ல தேர்தல் நடத்தக்கூடிய 6200 மேற்பட்ட தேர்தல் போலிங் பர்சனல் அவர்களுக்கு 5 சென்டர்களிலே இன்று முதல் கட்ட ட்ரைனிங் ஆனது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ட்ரைனிங்ல பிரிசைடிங் ஆபீசர் PO1, PO2, PO3 அவர்களை தனித்தனியாக வகுப்புகளிலே வைத்து ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் 40 பேர் கொண்ட சென்டராக கிளாஸ் ரூமில் வைத்து ட்ரைனிங் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் இவங்களுக்கு வந்து EVM ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கும் நடைபெற்று வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தொகுதியில் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள 5386 தேர்தல் பணியாளர்களுக்கான பயிற்சிகள் அரக்கோணம் கிருஷ்ணா பொறியியல் கல்லூரி, வாலாஜா அறிஞர் அண்ணா மகளிர் கல்லூரி மற்றும் ஆற்காடு ராமகிருஷ்ணா பள்ளியில் நடைபெற்றது. அரியலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குப்பதிவு மையங்களில் பணியாற்றும் வாக்குப்பதிவு அலுவலர்களுக்கு அரியலூர் மான்போர்ட் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியிலும் ஜெயங்கொண்டம் பாத்திமா மேல்நிலை பள்ளியில் தேர்தல் இயந்திரங்களை பயன்படுத்துவது குறித்து பயிற்சிகள் வழங்கப்பட்டது. அதனை அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா நேரில் சென்று பார்வையிட்டு பயிற்சிகள் குறித்து கேட்டறிந்தார். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டதில் முக்கிய அதிமுக செயலாளரின் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருப்பூர் அணைப்பாளையம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அதிமுகவின் மாநில இணை செயலாளர் குணசேகரன் மற்றும் நிர்வாகிகள் கொண்டு சென்ற உரிய ஆவணங்கள் இல்லாததால் பத்திரங்களை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அதன் மதிப்பு 10 லட்சம் ரூபாய்க்கும் மேல் இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். திருப்பத்தூரை சேர்ந்த கோவிந்தன், மணிவேல், சக்திவேல், கவியரசன், முகமது இஸ்மாயில், ராஜா, கல்பனா உள்ளிட்ட 8 பேரும் சரியான ஆவணத்தை சமர்ப்பித்ததன் காரணமாக அவர்களிடம் கைப்பற்றிய 1960,000 ரூபாயை தேர்தல் பணிக்குழுவினர் உரியவர்களிடம் ஒப்படைத்தனர்.
வேலூர் மாவட்டம் காட்பாடி கரசமங்கலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அரக்கோணம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு அறிமுக கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு, தேர்தலில் வெற்றி பெற்றால் அரக்கோணம் மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதாக உறுதியளித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களால் மிக சிறப்பாக எனக்கு ஒத்துழைப்பு தருகிறார்கள். அவருடைய ஒத்துழைப்போடு மீண்டும் இந்த தொகுதியில் நான் போட்டியிடக்கூடிய இந்த சூழலில் நிச்சயமாக வெற்றி பெற்று மாம்பழம் சின்னத்தில் என்னை இந்த பகுதியினுடைய மக்கள் வெற்றி பெறச் செய்வார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 7 நாட்களில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 28ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடந்த தீவிரவாதிகள் தாக்குதலில் 133 பேர் உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாஸ்கோவின் மேற்கு பகுதியில் உள்ள குரோக்கஸ் நகரின் மையத்தில் உள்ள 6,200 பேர் அமரக்கூடிய பிரம்மாண்ட இசையரங்கில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். தீவிரவாதிகள் தாக்குதலில் 133 பேர் உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் தொடர்பாக இதுவரை 11 பேரை ரஷ்ய பாதுகாப்பு படை கைது செய்துள்ளது. தாக்குதல் நடத்தியவர்களுக்கு உக்ரைனில் சில தொடர்புகள் இருந்துள்ளதாகவும், அவர்கள் ரஷ்யாவின் எல்லையை கடந்து உக்ரைனுக்கு தப்பிச் செல்ல முயன்றதாகவும் ரஷ்ய புலனாய்வு அமைப்புகள் தகவல் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செத்தாலும் எங்கள் சின்னம்தான், திமுக கூட்டத்தில் துரை வைகோ ஆவேசம். அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம். ஒன்றிய அரசின் அடக்குமுறையை கண்டித்து 31ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. பாஜகவின் பிடியில் இருந்து இந்தியாவை மீட்க வேண்டும், தேர்தல் பரப்புரையின் போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மார்ச் 29 முதல் கமல்ஹாசன் பிரச்சாரம். தேர்தலில் போட்டியிடாதது தியாகம் அல்ல வியூகம் என பேச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.